காலை வழியிலே உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை வாயிலிருந்து வருகிறதற்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னமோ வாயில் இருக்கிற முத்தெல்லாம் செதறி போகும் போல நினச்சிக்கிறாங்களோ, அல்லது என்ன சும்மா சும்மா சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்களோ எனக்கு தெரியல. நீங்கள் ஸ்தோத்திரத்தினுடைய மதிப்பை அறிந்திருக்க வேண்டும். நான் இந்த காலை வழியில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, you must know the value of the praise. கர்த்தரை துதி செலுத்துவதனுடைய மதிப்பு எவ்வளவு பெரியது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாரமாய் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 50:23. சங்கீதம் 50:23. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் மனுஷனை அல்ல, யாரை மகிமைப்படுத்துகிறான்? தேவனை மகிமைப்படுத்துகிறான். முதல் அறிந்திருக்க வேண்டிய காரியம், என்னுடைய ஸ்தோத்திரம் கர்த்தரை என்ன செய்கிறது? மகிமைப்படுத்துகிறது. அப்ப கர்த்தருக்கு மகிமையை செலுத்தருளாய் காணப்படுவோமானால் நம்ம ஒன்று ரெண்டு ஸ்தோத்திர பலியை செலுத்த மாட்டோம், அதிகமாய் துதிப்போம். என்றால் அவர்தான் தம்முடைய கையிலே நம்முடைய ஜீவனையும் சுவாசத்தையும் வைத்திருக்கிறவர். ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யம் எல்லாம் கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும். பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நான் ஒரு பெரிய போராயுதம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திர பலி. நன்றாய் கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 69:30-31 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 69:30-31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்யுங்கள்? மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிற வார்த்தை, நான் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். அப்போ கர்த்தருக்கு மகிமை ஸ்தோத்திரத்தினாலே பெறுகிறது. 2 Corinthians 4:15 வாசிக்க கேட்போம். 2 Corinthians 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. நல்ல கவனிங்க, வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய மகிமை விளங்கும்படி. நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன், இன்னும் சற்று ஆழமாய் நான் போக விரும்புகிறேன். தேவனுடைய மகிமை என்ன? தேவனுடைய மகிமை விளங்க வேண்டுமானால் நான் செய்ய வேண்டுவது என்ன? வாசிப்போம். முதலாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 2:11 வாசிப்போம். யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது.
இங்கே வெறுமையான இடத்திலே, குறைவுபட்ட இடத்திலே, ஏமாற்றம் நிறைந்த இடத்திலே எல்லாரும் அங்கே யோசித்துக் கொண்டிருக்கிற வேலை இனி அவ்வளவுதான் என்று சொல்லி, ஆனால் தேவனுடைய மகிமை அங்கே என்ன செய்தது? விளங்கினது. மகிமை என்ன தெரியுதா? கல்யாண வீட்டில் என்ன இல்லை? திராட்சரசம் இல்லை. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்ணீரை என்னவாய் மாற்றினார்? திராட்சரசமாய். தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். அற்புதம் என்பது தேவனுடைய மகிமையாய் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ஆழமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், புரிந்து கொள்ளும்படிக்கு வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 40 வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். இங்கே மகிமை என்ன? மகிமை லாசரு செத்து நாலு நாளாய் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இயேசு இப்பொழுது சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன செய்வாய்? காண்பாய். மகிமை என்ன? மகிமை மரித்தவன் கல்லறையிலிருந்து என்ன செய்தான்? உயிரோடு வெளியே வந்தான். இவர் தெரிந்ததா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். யோ இந்த 1 Corinthians 4:15 வாசித்தோம், தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. தேவ மகிமை நம்முடைய வீட்டிலே விளங்க வேண்டுமானால், நம்முடைய கையின் பிரயாசங்களிலே விளங்க வேண்டுமானால், நம்முடைய சகல காரியங்களிலும் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டுமானால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். நீங்க எவ்வளவு கர்த்தரை ஸ்தோத்திரிங்களோ அவ்வளவு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவார். அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிற கர்த்தரவர். இப்பொழுது வருவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 69:31 வசனத்துக்கு. மறுபடியும் வரலாம். 69:31 கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும், கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும், இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இதுவே கர்த்தருக்கு என்னவாயிருக்கிறது? பிரியமாயிருக்கும். எது பிரியம்? ஸ்தோத்திரம் பண்ணுதலே கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? பிரியமாயிருக்கிறது. மற்ற புறமதஸ்தர் தங்கள் தெய்வத்தை பிரியப்படுத்தும்படிக்கு புஷ்பங்கள், தேங்காய் பழம், எலுமிச்சம்பழம், இனி எத்தனையோ கொண்டு போய் படைக்கிறார்கள். கொழுக்கட்டை படைக்கிறாங்க, அது ஒரு சாமிக்கு ரொம்ப பிரியம். இன்னொருத்தருக்கு பொங்கல் வச்சு படைக்கிறாங்க, நெய்வேத்தியம் பண்ணுறாங்க, இதெல்லாம் எத்தனையோ காரியங்கள் செய்கிறாங்க. ஏன்? அந்த தெய்வத்திற்கு அது என்னப்பா இருக்குதான், பிடிச்சதா இருக்கு. சில பேர் பாருங்க, ஹோட்டலுக்கு போனால் இட்லியை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஏய், ரோஸ்ட் இருக்குதப்பா, பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு, வெஜிடபிள் பிரியாணி இருக்கு, ஆ எனக்கு இட்லி தான் வேணும். ஏன்? அது எப்போது இட்லியில் என்ன செய்யுது? பிரியப்படுகிற ஒரு ஆள். நான் இந்த காலையில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வதற்கு தான் இதை சொல்கிறேன். தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி என்ன செய்? கூப்பிடு. அப்பொழுது நான் என்ன செய்வேன்? எப்போது ஸ்தோத்திர பலியிட்டால் நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். இங்க வருகிறது வசனம், கொம்பும் விரிகுளமும் உள்ள கால இருதை பார்க்கிலும், இதுவே கர்த்தருக்கு எப்படிப்பட்டது? எது பிரியமானது? ஸ்தோத்திர பலி. இப்ப நான் ஒண்ணு கேட்கிற ஒரு வார்த்தை, இங்க விவசாயம் பண்ற ஆட்கள் நம்ம இடத்துல ஒண்ணு
ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க பழைய நாட்களில் விவசாயம் பண்ணவங்க, அவங்களுக்கு தான் தெரியும். இல்லை யாருக்காவது தெரியுமானா சொல்லுங்க. ஒரு காளையுடைய விலை என்ன? காளமாடு விலை, காளமாடு பார்த்துருக்கீங்களா? எங்கேயா பார்த்துருக்கோம்? ஏமா திருச்சியில் இல்லையா? ஆ எப்பா ஞானம் எத்தனாயிரம்? 22,000 to 30,000 வரைக்கும் இருக்கான். எது இங்க என்ன சொல்றாரு? நல்ல கவனிங்க, வசனத்தை கவனிங்க. நான் இன்னைக்கு வேற பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள கால எருதை பார்க்கிலும் இதுவே கத்தருக்கு. நீ போய் காலமாடு செலுத்துறதை விட, கத்தருக்கு ஆடுகளை செலுத்துறதை விட, புறா குஞ்சுகளை செலுத்துகிறத விட கத்தருக்கு பிரியமானது எது? அப்போ ஒரு காலமாட்டுடைய விலை என்ன விலை? 30,000 ரூபாய். ஒரு ஜல்லிக்கட்டு காலமாட்டுடைய விலை ஒரே குத்து அவ்வளவுதான், ஜோலி நேராயிரும். ஒரு விவசாயி தன்னுடைய விவசாய நிலத்துல அவன் ஜோடியாய் மாட்டை வாங்கி உழுகிறான் சொன்னால் எவ்வளவு விலையேற பெற்ற மாட்டை வாங்குறான், பரிசோதிக்கிறான் இந்த மாடு உழுமா. சில மாட்டை கொண்டு போய் ஏர் மாட்டில் போட்டுனா அது என்ன செய்ய தெரியுங்களா? பின்னாடி வரும். சில மாட்டை கொண்டு போய் கட்டலாம் என்ன தெரியுங்களா செய்யும்? அது சுத்திட்டே வரும். என்ன மாடு அது? வாயே திறக்க மாட்டீங்க. எங்களுக்கு என்னையா தெரியும்? செக்கு மாடு. என்ன மாடு? செக்கு மாட்டை கொண்டு போய் ஏர்ல உள்ள வச்சா அது என்னதான் செய்யும்? சுத்தி சுத்தி தான் வரும். அது செக்காட்டி தான் பழக்கம். காலையில் அவன் மாட்டை பூட்டுவான், அது இப்படியே சுத்தும். ஏத்த இறக்குறாங்க கிணத்துல. இந்த மாடு என்ன செய்யும் தெரியுங்களா? தட்டி விட்டா முன்னாடி போகும், மறுபடியும் தட்டினா என்ன செய்யும்? பின்னாடியே வரும். பார்த்துருக்கீங்களா? எங்கேயா எங்களை எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போய் காட்ட மாட்டேங்கிறீங்களே. எல்லாம் பணம் ரெடி பண்ணுங்க, கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். ஒரு 30,000 ரூபாய் மாடு கத்தருக்கு பிரிய இல்லையா? இதுதான் பிரியா. அப்ப நீங்க செலுத்துகிற ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய விலை எவ்வளவு? இப்படி தெரிஞ்சிருந்தா என்ன சொல்றீங்க? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு மாட்டுடைய விலை 30,000 ரூபாய். நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களே, ஒரு ஸ்தோத்திரத்து பலியுடைய மதிப்பு எவ்வளவு? 30,000 பார்க்கிலும் பெரியது ஐயா. இப்ப என்ன செய்வீங்க நீங்க? ஸ்தோத்திர பலி செலுத்த போறீங்களா? அல்லது இப்படியே பேசாம 30,000 ரூபாயா? 100 ரூபா சம்பளம் வாங்கினப்ப 10 ரூபா கொடுத்தாங்க, 1,000 ரூபா ஆனப்ப 100 ரூபா கொடுத்தாங்க, 10,000 ரூபா ஆனப்ப 1,000 ரூபா கொடுத்தாங்க. கத்தர் இப்ப 50,000 to 60,000 கொடுக்கிறாரு. ஐயோ பாஸ்டருக்கு 4,000 கொடுக்கணுமா? 1.5 லட்சம் வாங்குறேன், இதுல போய் 10,500 ரூபா கொடுக்கணுமா? நீ பாஸ்டருக்கு கொடுக்கல, யாருக்கு கொடுக்கற? கத்தருக்கு. உன்னை தாழ்மையிலிருந்து கத்தர் என்ன செய்திருக்கிறாரு? நல்ல கவனிங்க. ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்லுகிறேன். ஒரு அம்மா வயதான தாயல்ல, வாலிப தாய், ஏறக்குறைய 20 வயதுல திருமணம் செய்து 6 பிள்ளைகளுக்கு தாயான ஒரு சகோதரி, தன்னுடைய 33வது வயதுல புருஷனை இழந்து போனாள். புருஷனை இழந்து போனபடினாலே என்ன செய்வது என்று தெரியவில்லை.
ஒரு பக்கம் மாமனார் வீடார் வீட்டார் புறக்கணிக்கிறார்கள், மற்றவர்களும் புறக்கணித்து விட்டார்கள். தனது சொந்த வீடும் இல்லை, தாயும் தகப்பனும் இல்லை. இந்த சகோதரி என்ன செய்வதென்று தெரியவில்லை. எல்லாம் மேலிருந்து கீழே வரைக்கும் காணப்படுகிறது. கையில பிடித்து கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்திற்கு போய் அந்த கிராமத்தில் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு வாங்கி அதிலே குடியிருந்து தன் பக்கத்து இடங்களிலே போய் நெல்லை விலைக்கு வாங்கி வந்து அதை குத்தி அதை அரிசியாக்கி அந்த அரிசியை நல்ல அரிசியாக கொண்டு போய் மற்றவர்களுக்கு விற்க ஆரம்பித்தார். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் நெல்லை வாங்குவது, அதை குத்துவது, அரிசியாக்கி கொண்டு போய் விற்பது. அதில் குருணையாய் வருகிற அரிசியை மட்டும் இந்த ஏழை தாய் தன் பிள்ளைகளுக்கு கஞ்சி வைத்து கொடுப்பாள். நாட்கள் இப்படி ஆயிற்று. ஒரு நாளிலே ஒரு பிரசங்கியார் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். தூரமாய் சத்தத்தை கேட்டார், ஓடினால் அவருடைய வார்த்தைகளை முழுமையாய் கேட்டு இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய பிள்ளைகள் போய் சிறு பிள்ளைகள் ஏறக்குறைய 13 வயது உள்ள பிள்ளைகள் அந்த பிள்ளைகளிடத்தில் அரிசியை கொடுத்து போய் விற்று வாருங்கள் என்று சொல்வார். கர்த்தர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நீ இதை அவிழாய் இடித்து விற்று பார் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த ஆலோசனையை கேட்டார். நெல்லை வாங்கினால், ஊற வைத்தால், வேக வைத்தால், இடிக்க ஆரம்பித்தால் அவுளாய் வந்தது. அவளை கொண்டு போய் விற்றால், காரணம் அரிசியாய் விற்பதை பார்க்கில் அவிழாய் விற்பது எப்படிப்பட்டது, இன்னும் அதிக மதிப்பு. கர்த்தர் படிப்படியாக இந்த குடும்பத்தை உயர்த்தினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த 6 பிள்ளைகளும் இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் மேலான நிலைமையில காணப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை கனப்படுத்தினபடியினாலே, கர்த்தரை உண்மையாய் ஆராதித்தபடியினாலே, கர்த்தரை உண்மையாய் அவர்கள் சேவித்தபடியினாலே அவர் தன் பிள்ளைகளுக்கு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட காணப்படுங்கள், கர்த்தரை மாத்திரம் சேவியுங்கள். நமக்கு வேற யாரும் துணை இல்லை, கர்த்தர் ஒருவர் தான் துணை என்று ஸ்தோத்திர பலி செலுத்திக் கொண்டே இருப்பாள் எப்பொழுதும். ஒவ்வொரு தடவையும் முழக்கை எடுத்து அந்த நெல்லிலே குச்சுகிற வேலை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு செய்ய ஆரம்பித்தாள். இன்றைக்கு வயதான தாய் சொன்ன சாட்சியை என் காதுகளில கேட்டு கர்த்தரின் பிள்ளைகள் எல்லாரையும் உயர்ந்த அந்தஸ்தில வைத்து இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் மேன்மையான பிள்ளைகளாய் ஊழியக்காரராக வைத்திருக்கிறார் என்று சாட்சி சொன்னார்கள். அருமையான தேவ ஜனமே, நாம் நினைக்கிறோம் ஸ்தோத்திர பலி என்பது எவ்வளவு சாதாரணம் என்று. அது சாதாரணமானது அல்ல, உன்னை உயர்த்த வல்லமை உள்ளது, அது உன் தரித்திரத்தை போக்க வல்லமை உள்ளது, அது உன்னை மேன்மைப்படுத்த போதுமானது, அது உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க போதுமானது, அது உனக்கு ஞானத்தை கொடுக்க போதுமானது. அதோட வேல்யூவை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஐயா, ஒரு காலையிறதை பார்க்கிலும் உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஸ்தோத்திரபலி இருக்கிறதே, அது எவ்வளவு மேன்மையானது என்பதை இந்த காலை வேளையில் நீ அறிந்து கொள். அப்படியானால் நீ கர்த்தரை எவ்வளவா நீ ஸ்தோத்திரிக்க வேண்டும். நான் செலுத்துகிற ஸ்தோத்திர பலியினுடைய விலை 30,000 ரூபாய். நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். துதித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத நீங்களே காண முடியும். ஸ்தோத்திர பலி உங்களை வாயை விட்டு என்ன செய்யாதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக. ஐயா, ஆட்டிடையனாய் காணப்பட்ட தாவீதே கர்த்தர் உயர்த்தி வைத்தாரே. காரணம் என்ன? கர்த்தரினான காலத்திலும் ஸ்தோத்திரப்பேன். அவர் துதிய போதும், என் வாயிலே, என் வாயிலே, என் வாயிலே இருக்கும் என்று சொன்னானே. ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவனைத்தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். ஸ்தோத்திர பலி செலுத்தி பார்ப்போம். இந்த காலையில கர்த்தருடைய வார்த்தை கூட நான் கடந்து வருகிறேன். சுருக்கமாய் உங்களோடு கூட இந்த காலையில ஒரு செய்தியை சொல்லி கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம்
33 3வது வசனத்தை வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு என்ன செய்வேன். ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தியை கேட்கிறோம். இந்த வசனம்தான் திறவுகோல் வசனமாய் காணப்படுகிறது. என்னை நோக்கி என்ன செய், வேற மனுஷரை கூப்பிடாதே. யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. யாரைத்தான் கூப்பிடணும், கர்த்தரை மட்டும் கூப்பிட வேண்டியது அவசியம். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு இந்த காலை வழியில பேசுவீராக. அடியனை மறைத்துக் கொள்ளும், உண்மை மாத்திர உயர்த்த உதவி செய்யும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வாசிப்போமா? 5வது வசனம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே. போதும், இப்ப 11வது வசனத்துல கடைசி பகுதியை வாசிப்போம். கடைசி பகுதி, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கத்தை கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நெகேமியாவுடைய ஜெபம் இந்த காலை வழியிலே உங்களோடு நான் சுருக்கமாய் சொல்லும்படி விரும்புகிறேன். நெகேமியா இப்பொழுது அரண்மனையிலே பாடபாத்திரக்காரனாய் அவன் காணப்படுகிறான். சூசால் என்கிற அரண்மனையில் அவன் வேலை செய்து கொண்டு வருகிற நாட்களிலே, எருசலேமிலே இருந்து கைதியாய் பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவர்கள் இப்பொழுது ராஜா அரசாட்சி செய்கிற அர்த்தசஸ்தா ராஜா அரசாட்சி செய்கிற இந்த நாட்களிலே அவன் பானபாத்திரக்காரனாய் ராஜாவுக்கு முன்பதாய் காணப்படுகிறான். ஒரு நாள் எருசலேமில் இருந்து சில சகோதரர் அங்கே சூசான் அரண்மனைக்கு வந்ததை கேள்விப்பட்டு, இவன் செய்த காரியம் எருசலேமிலே இருக்கிற என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் சுகமாய் இருக்கிறார்களா, அவருடைய தேசம் சுகமாய் காணப்படுகிறதா என்று என்ன செய்தான், விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். அங்க 2வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்து தேசத்தின் நிலைமையை குறித்தும் தேசத்தினுடைய ஜனங்களின் நிலைமையை குறித்தும் இந்த நெகேமியா விசாரிக்கிறவனாய் காணப்படுகிறான். அப்பொழுது எருசலேமிலே இருந்து வந்தவன் சொன்னதான வார்த்தை என்னவென்றால், 3வது வசனம் சொல்கிறது, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா பெரிய தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் சுட்டு அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. ரெண்டு காரியத்தை விசாரித்தான். எருசலேமை குறித்து விசாரித்தான், எருசலேமில் இருக்கிற தன்னுடைய யூத ஜனங்களை குறித்து விசாரித்தான். பதில் வந்தது என்ன, யூத ஜனங்கள் எல்லாரும் அந்த தேசத்தில் மகா பெரிய தீங்கை என்ன செய்கிறார்கள், நிந்தையும் தீங்கையும் அனுபவிக்கிறார்கள். 2வது, எருசலேம் எண்ணப்பட்டிருக்கிறது, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. செய்தியை கேட்டு விட்டான். கேட்ட அவனாலே சும்மா இருக்க முடியவில்லை. காரணம், தன்னுடைய தாய் நாடு, தன்னோடு கூட பிறந்த யூதர்கள், தன்னுடைய வம்சத்தால் தன்னுடைய ஜாதியார் என்கிற ஒரு வைராக்கியம்
அவன் சே கேட்டபோது செய்த காரியம் என்ன? நான்காவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து. பாருங்கள், அவன் செய்த காரியம் என்ன? உட்கார்ந்து அழுதேன், அடுத்தது துக்கித்தேன், அடுத்தது உபவாசித்தேன், அதுக்கு அடுத்த காரியம் மந்தாடினே. அருமையானவர்களே, நன்றாய் கவனியுங்கள். அவன் செய்த காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். இதற்கு பிறகுதான் அவன் செய்த ஒரு காரியம், ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். யாரை நோக்கி? பரலோகத்தின் தேவனை நோக்கி. இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது யாரிடத்துல? பரலோகத்தின் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். உங்கள் தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் கேட்பானே, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவற்றையும் அவர் செய்கிறார். தம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணுகிறவர். இயேசு சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த போது அவர் சொன்ன காரியம், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். 11 சங்கீதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் பரலோகத்திலே இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் அவருடைய ஆத்திரது இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. அங்கே இருந்து அவர் மனுப்புத்திர என்ன செய்கிறாராம்? கண்ணோக்கி பார்க்கிறவர். இந்த காலைவளர் அருமையான கர்த்தருடைய சனமே, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் அவருடைய இமைகள் நம்மை சோதித்திருக்கிறது, நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம மறக்க வேண்டாம், ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கவனிக்கிறவர். உடைய அஸ்திவுகள் அவருக்கு தெரியும், அவருடைய பார்வைக்கு மறைவாய் எங்கேயும் ஓட முடியாது. நாம் செய்கிற சகல கிரியைகளையும் அறிந்திருக்கிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறவர். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற கர்த்தர் அங்கே இருந்து மனுப்புத்தர் என்ன செய்கிறாராம்? கண்ணோக்கி பார்க்கிறார். நான் இந்த பரலோகத்தின் காட்சியை உங்களுக்கு சற்று விவரிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் நான் வாசிக்கிற வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இவ்விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 12 வாசிப்போமா வசனத்தை. அங்கே 4வது வசனம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. இல்லமா, அது 1 கொரிந்தியர், இது 2 கொரிந்தியர். 2 கொரிந்தியர் 12:2 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவே. அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3 வானவரைக்கும் என்ன செய்யப்பட்டான்? எடுக்கப்பட்டான். போதும். எத்தனை வருஷத்துக்கு முன்னே? 14 வருஷம். ஒரு ரகசியத்தை தன்னுடைய இருதயத்திலேயே பவுல் என்ன செய்திருந்தார்? வச்சிருக்கிறார். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அடுத்த நிமிஷம் எஃப்எம் ரேடியோ மாதிரி சொல்லியிருப்போம் எல்லாத்துக்கும். அது அப்படி, இது இப்படி, ஆண்டவர் எனக்கு இப்படி தான். அதே ஆண்டவர் மரணத்திலிருந்து இறங்கி வந்தார். 14 வருஷங்கள் தனக்கு கற்றுக் கொடுத்த வெளிப்பாடுகளை மறைத்து வைத்திருந்து இப்பொழுது சொல்லுகிறார், 14 வருஷங்களுக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு மனுஷனை நான் என்ன செய்வேன்? அறிவேன். அவன் 3வது வரைக்கும் என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தேனோ நான் என்ன செய்ய? தேவனே அதை குறித்து அறிந்திருக்கிறான். இது எல்லாவற்றுக்கும் மேலாய் இவனை கொடிய பருக்கள் அவன் சரீரத்தை என்ன செய்திருந்தது? ஆட்கொண்டிருந்தது. இதுக்கு மேல இன்னொரு காரியம், நாய்கள் அவன் பருக்கை என்ன செய்தது?
அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு நாய் கூட்டமே லாசரவை சுற்றி ஐஸ்வர்யவான் வீட்டில் ஐஸ்வர்யவான் கூட்டம், ஆனால் தரித்திரனாகிய லாசரவே பக்கத்தில் இருக்கிற கூட்டம் என்னது? நாய்கள். அவனை சுற்றிலும் இருந்து அவனை பருக்கைகள் என்ன செய்கிறது? புண்களை நக்கி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வடிகிற ரத்தம் சீல் இவைகளை நக்கி கொண்டிருக்கிறது. சற்று யோசித்து பாருங்க, ரெண்டு பேருக்கு மரணம் வந்தது. ஐஸ்வர்யவான் மரணம் எப்படி இருந்திருக்கும்? மரித்து அடக்கமனபடியாய் கொண்டு போகப்படுகிற வேளையில பேண்டு சத்தம் என்ன, ஆரவாரம் என்ன, பட்டாசு என்ன, கிளப்புச்சு. ஆனா அவன் எங்க போனா? பாதாளத்திற்கு போனா. எங்க போனா? பாதாளத்திலே அவன் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறார். ஆனால் தரித்திரனோ பருக்கள் சூழ்ந்து நிறைய சரீரத்தில் காணப்பட்டு நாய்கள் நக்கி கொண்டிருந்த இந்த லாசருவும் மரித்தான். அவன் தேவதூதரால் எங்கே கொண்டு போய் விடப்பட்டான்? ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். நன்றாய் கவனிங்கள், இந்த காலை வழியில இவன் பாதாளத்திற்கு போனான். இவன் ஆபிரகாமுடைய மடியில என்ன செய்யப்படுகிறான்? காணப்படுகிறான். இப்ப வேற்றுமையை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். திடீர் என்று ஐஸ்வர்யவான் மேலே பார்க்கிறான். அங்கே ஆபிரகாமுடைய மடியிலே தன்னுடைய வீட்டின் வெளியே தரித்திரனாய் நாய்கள் நக்கிக் கொண்டிருந்த அந்த லாசரு அவனுடைய மடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது அவன் பார்க்கிறான். வசனம் சொல்லுகிறது, அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அதை கண்டான். எப்படி இருந்திருக்கும்? இவன் எங்க இருக்கான்? பாதாளத்தில். ஆனால் அவனோ எங்க இருக்கிறான்? ஆபிரகாமுடைய இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் கீழே இருக்கிற பாத பரதீஸ் என்ன செய்தது? பரலோகத்திற்கு போயிற்று. அது வரைக்கும் எங்கதான் இருந்துச்சு? கீழேதான் இருந்துச்சு. கீழே ரெண்டு இடம், கீழான பாதாளம், இது ஆபிரகாமுடைய மடி. இப்ப இங்கிருந்து ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுகிறான், என் தகப்பனே. அப்போ பாதாளத்துக்கு போனா சுயவன் நினைவு இருக்கா இல்லையா? யார பார்க்கலாம்? நம்முடைய நண்பர்கள் எல்லாம் பார்க்கலாம். ஓ, இவர் அல்லவா இங்கே வந்திருக்கிறார். நம்ம நினைச்சோம் இவர் ரொம்ப பரிசுத்தவான் நினைச்சோம். இவர் என்ன செய்யறார்? இங்கே இருக்கிறாரே. இப்ப கீழே பாதாளத்திலிருந்து அவனை பார்த்து நோக்கி சொல்கிறார், ஐயா நான் இந்த வேதனை உள்ள ஸ்தலத்தில் என்ன செய்கிறேனே? வேதனைப்படுகிறேனே. என் நாவு எப்படி இருக்கிறது? வறண்டு போயிருக்கிறது. ஐயா, லாசரு தன் விரலினாலே தண்ணீரிலே தோய்த்து என் நாவை என்ன செய்யட்டும்? குளிரப்படும். இந்த கை வச்சா எவ்வளவு தண்ணி தான் வரும்? பாலா இருந்தா கூட நிக்கிங்க, தண்ணி நிக்குமா? ஒரே சீக்கிரம் உழுந்துடும். அதை என் வாயில் என்ன செய்யட்டும்? வைக்கட்டும். வேதனை உள்ளது ஸ்தலம். ஆனா கிறிஸ்து எப்பொழுது உயிர்த்தெழுந்தாரோ அப்பொழுது மரியாளை பார்த்து சொல்கிறார், நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு என்ன செய்யவில்லை? ஏறி போகவில்லை. அப்படியானால் அவர் முதலாவது எங்கே போனார்? வசனத்தில் வாசிக்கிற வேளையில வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 68 18 வசனத்தை வாசிப்போம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ண முருட்டு துரோகிகளாய மனுஷருக்காக வரங்களை பெற்றுக் கொண்டீர். இப்ப எபேசியருக்கு நிருபம் 4 அதிகாரத்துக்குள்ள வருவோம். எபேசியர் 4:8 வசனத்தை வாசிப்போம். என்ன வசனத்தை?
இந்த பைபிளை மாத்துங்க நீங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை என்ன செய்து சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் என்ன செய்தார்? இறங்கினார் என்று. ஹல்லேலூயா. ஏறினார் என்பதற்கு முன்பு அவர் எங்கே இறங்கினாரா? பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இயேசு பரலோகத்திற்கு போவதற்கு முன்பு எங்கே இறங்கினார்? பாதாளத்திற்கு இறங்கினார். எதற்கு? காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ண போனார். வசனத்தை வாசிப்போமா? யூதாவின் நிருபம். எனக்கு நேரமே இல்லை, இந்த ஒரு காரியத்தை சொல்லவும் முடியாது போல இருக்கு. யூதாவின் நிருபம் வாசிப்போமா? பதினைந்தாவது வசனம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின வார்த்தைகள். இயேசு செய்த காரியம், அவர் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செய்தாரா? பிரசங்கம் பண்ணும்படிக்கு அவர் கடந்து போனார். அங்கே இருக்கிற ஆவிகளுக்கு அவர் என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினார். அதோடு கூட என்ன செய்தார்? அதை மேலே கொண்டு வந்தார். எதை? பரதேசை கொண்டு வந்தார். இப்ப லாசர் எங்க இருப்பான்? பரலோகத்திற்கு போயாச்சு. இப்ப பரலோகம் எங்க இருக்கு? மேல இருக்கு. நரகம் எங்க இருக்கு? கீழே இருக்கு. முதல்ல கீழதா இருந்துச்சு ரெண்டும், இப்ப இதை எடுத்துக்கொண்டு அங்க மேல கொண்டு போய் விட்டார். நல்ல கவனிப்போம். அங்கே பவுல் சொல்லும் போது சொல்கிறார், வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 12:4 3வது வசனமா, அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாதுமான வார்த்தைகளை கேட்டான் என்று என்ன செய்திருக்கிறேன்? என்னத்தை கேட்டாரா? அங்கே சம்பாஷணை பண்ணுகிறது என்ன செய்தார்? கேட்டார். மனுஷர் என்ன செய்யறது சொல்லுங்க, வசனத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாதமான வார்த்தைகளை அவன் கேட்டான். அப்ப பரலோகம் போயிருக்கிறவன் பவுல் அங்கு பேசுகிறதை என்ன செய்தார்? கேட்டான். கேட்டுட்டு இப்ப என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார். இந்த வெளிப்படுத்தல குறிச்சு அவர் சொல்லுகிறார். அப்ப இவர் சரீரத்தில் போனாரா? சரீரத்துக்கு புறம்பே போனாரா? மனுஷனுக்கு ரெண்டு சரீரம் உண்டு. எங்கயா இருக்கு? ஒன்று புறம்பான மனுஷன், இன்னொன்னு உள்ளான மனுஷன். அப்போ எந்த மனுஷன் போயிருக்கிறார்? உள்ளான மனுஷன் தான் இங்கே போயிருக்கிறார், பரலோகத்திற்கு போயிருக்கிறார். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யாது? சுதந்திரிக்க மாட்டாது. நான் இப்படியே போயிருவேன். எத்தனை எம்பு எம்புனால் என்ன செய்ய முடியாது? ரஷ்யா வானவெளியில ஒரு பெரிய கூண்ட கட்டிட்டு இருக்காங்க, ஸ்பேஸ் சேம்பர் சொல்லி. 120,000 பேரை அங்க அகாமடேட் பண்ணலாமா? எத்தனை பேரை?
25,000 பேரை எத்தனையோ கோடி ரூபாய் கொடுக்கணும். இப்பவே புக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. என்னது? புக்கிங் க்ளோஸ்ட். நம்ம ரோட்ல போன பாக்குறோம், நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம், அப்பார்ட்மெண்ட் கட்டுறையா, புக்கிங் நவ் ஓபன். ஒரு நாள் பார்த்தா சரியோ, புக்கிங் க்ளோஸ்ட், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏன் அவன் பாக்குறான் இவ்வளவு பிரமாதமான கட்டடம், இதை வாங்கிட்டா நல்லா இருக்கலாம். ஆனா வாங்கினவனுக்கு என்னதான் மிச்சம்? அவன் குடியிருக்கிற ஸ்பேஸ் தான் மிச்சம், வேற ஒண்ணும் இல்லை. செவரு அவனுக்கு சொந்தம் இல்லை, கூரை அவனுக்கு சொந்தம் இல்லை, தரையும் அவனுக்கு. அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு யார் எது எதுவும் சொந்தம் இல்லை, எதுதான் சொந்தம்? குடியிருக்கிற அந்த ஸ்பேஸ் மட்டும் தான். நல்ல கவனிங்க. இப்போ 125,000 பேரும் அந்த ஸ்பேஸுக்கு புக் பண்ணி எல்லாம் க்ளோஸ் ஆயிருச்சு. எதுக்கு போய் அங்க என்ன செய்யலாம்? குடியிருக்கலாம், தண்ணி இருக்கு, எல்லாமே இருக்கு. அங்க போய் என்னத்தை சாப்பிடுறது? இந்த சோத்தை சாப்பிட முடியுமா சொல்லுங்க? மிட்டாய் மாதிரி பில்ஸ் இருக்கோ, அதான் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். இதுக்கு போய் எத்தனை பிரயாசம் பாருங்க. உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே சேர்த்து வையுங்கள்? பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். அங்கே திருடன் கண்ணவளோ மாட்டான், பூச்சியம் என்ன செய்யாது, கெடுக்க மாட்டாது. நல்ல கவனிக்க வேண்டும். இப்படி அங்கே மேலே கடந்து போய் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து அங்கே தங்கி இருந்தாலும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நான் அங்கே இருந்து உன்னை கீழே விழ தள்ளுவேன். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு? நான் அந்த கூட்டுக்கு போகாதிருக்கிறதுனால அல்லேலூயா. பணம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க சேர்க்கிறான்? சுவிஸ் பேங்க்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா இப்ப எங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க? ஸ்பெட்ஸ் டவுன்ல சேர்க்கிறாங்க. எனக்கு பணமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. நான் அங்க போயிட்டு அங்கிருந்து கத்த தள்ளி விடுறதுக்கு பதிலா நான் இங்கே இருந்து மேல என்ன செய்வேன்? போக போறேன். வழியை அவர் கிளியர் பண்ண போறார். இந்த வழியை நான் வானத்திற்கு எடுத்து கொள்ளப்படும் போது போகிற வழியில இவனை எல்லாம் பார்க்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி கத்தரிங்க என்ன செய்வார்? கீழே. ஐயா, நேத்து எடப்பாடி நம்ம ஊருக்கு வந்திருக்கார். கோயம்புத்தூர்ல இருந்து குன்னூர் வரைக்கும் ஒரு வண்டியும் இல்லை. எதுக்கு? ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்க, நல்ல கவனிங்க. நான் கேரளாவுக்கு போயிருந்தேன், ஒரு கிராமத்தில் நின்று பிரசங்கம் பண்ணி முடிச்சேன். முடிச்ச பிற்பாடு பரபரபரன்ட்டு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னா, எல்லாரும் ஸ்கூலுக்கு வாங்க, ஸ்கூலுக்கு வாங்க. வந்து ஒரு ஜீப் ஒன்று வந்துச்சு. ஒரே ஒரு போலீஸ்கார இறங்கினா, அதுக்கு பின்னாடி பார்த்தா உம்மன் சாண்டி வர்றாரு. அதுவும் சிஎம் தான், இதுவும் ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. நான் சொல்ல வந்த காரியத்தை நல்லா கவனிச்சுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து குன்னூர் வரைக்கும் என்ன ஓட்டல, பஸ் ஓடல, எதுவும் ஓடல, எல்லாம் நில்லு. ஏன் வரார்? வரார், வரார். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் ரூட்டை கிளியர் பண்ணுவார். தம்முடைய தூதனை அனுப்பி, எத்தனை கோடி போட்டு கட்டினானோ அவன் அங்க இருந்து என்ன செய்ய? கீழே விழத்தள்ளு. என்னுடைய பரிசுத்த வாழ்கள் என்ன செய்யணும்? பூமியிலிருந்து ராஜ்யத்திற்கு வர வேண்டும். ரூட் கிளியர் ஆகி ஒரு பயம் இருக்க முடியாது. நீ கூட்ட கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை என்ன செய்வேன்? கழுகை போல உயர பறந்து உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழத்தள்ளுவேன். இந்த காலை ஒளியில ஒன்று அறிந்து கொள்வோம், நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போக ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். நாட்கள் அதிகம் இல்லை. அதிசீக்கிரமாய் நம்முடைய மனவாண்டா இயேசு சீக்கிரமாய் மத்தியாக ஆயத்தில் வரப்போகிறார். அவர் எதிர்கொண்டு அழைக்கத்தக்கதாய், சபையே நீ ஆயத்தமாயிருக்கிறாயா?
பரலோகத்தின் தேவனை நோக்கி நெகேமியா ஜெபிக்கிறார். அதில் ஏழு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். அவன் செய்த ஜெபத்தினுடைய முதல் காரியம், அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். ஜெபிக்கும் போது மேற்கோள் காட்டி ஜெபிக்கிறவனாயிருந்தான். வசனத்தில் என வாசிப்போமானால் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? யாத்திராம 20:6 அவன் என்ன ஜெபித்தான் என்கிற காரியம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொள்ளுறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும். இதை மேற்கோள் காட்டி நெகேமியா ஜெபிக்கிறான். இப்ப வாங்க நெகேமியாவின் புஸ்தகம் 5:5 வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிறே, மகத்துவம் பயங்கரமான கர்த்தரே. நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? நெகேமியாவுடைய ஜெபம் வித்தியாசமான ஒரு ஜெபம். கர்த்தர் வாக்குப்படினதை மேற்கோள் காட்டி சொல்கிறார், நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே. 2 காரியம் 6 வாசிப்ப நெகேமியா. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரர் கண்கள் எப்படி இருப்பதாக மேற்கோள் காட்டி ஜெபிக்கிறாயா? நம்ம ஜெபிக்கும் போது என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்கிறவரே. எத்தனை பேர் நாம் இப்படி ஜெபிக்கிறோம்? சங்கீதக்காரன் சொல்கிறான், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் என்ன செய்வார்கள்? என் ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் என்ன செய்திருக்கிறது? திறந்திருக்கிறது ஐயா. அடுத்து அவன் என்ன செய்தான் தெரியுமா? வசனத்தில் 7 பாவ அறிக்கை செய்கிறவனாய் காணப்பட்டான். நேரம் இல்லை, சற்று வேகமாய் போறேன். 8 அவர் என்ன செய்வார் என்பதை சொல்லுகிறார். கட்டளையை மீறினால் நீ தேசமெங்கும் என்ன செய்வீர்? சிதறடிப்பீர் என்று சொல்லி இருக்கிறீர். அடுத்தது தேவனுடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அதை அறிக்கை செய்கிறார். தேவனே, உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டால் வானம் பூமியின் கடையாண்ட பட்டும் சிதறுண்டிருந்தாலும் அவர்களை அங்கே இருந்தே செய்வேன், கூட்டி சேர்ப்பேர் என்று நீ சொல்லி இருக்கிறீரே. ஜெபத்தில் எத்தனை காரியம் இருக்கு. நம்ம ஜெபம் பண்றோம், எப்படி எப்படியோ ஜெபம் பண்றோம். ஜெபத்துடைய மெத்தட் இது. அடுத்த காரியத்தை பாருங்கள். அடுத்தது அவன் சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு தன்னை யார் என்று நினைவு கூற பண்ணுகிறான். வாசிப்போமா 10 மகா வல்லமையினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது ஜம்ப் பண்ண வேண்டாம். 10 என்ன சொல்றார்? நீர் மகா வல்லமையினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தான். உம்முடைய ஜனங்களும் இவர்கள் தான். யார்? நாங்க தாயா? நாங்க யார் தெரியுமா? நீங்க யாருமா? நாங்க திருச்சிக்காரங்க. நீங்க யாருங்க? நாங்க கோயில்பட்டிக்காரங்க. நாங்க யாருங்க? திருநெல்வேலிக்காரங்க. நீங்க யாருங்க? நாங்கள் வண்டி பெரியார் காரருங்க. கர்த்தருக்கு இதை செய்ய சொல்ல வேண்டியது இல்லை. கர்த்தருக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அந்த அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க. மறுகத வசனத்தை வாசிப்போமா
பத்தாவது வசனத்தை, தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட அடியார் உமது ஜனங்களும் உம்முடைய ஜனங்களும் நாங்கள் தானே. சும்மாவா ரட்சிக்கப்பட்டீங்க? சொல்லுங்க, என்ன முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க என்னையே. வித்தியாசமா இருக்கு, நம்ம தெரியல, வேற புதுசா உன மாட்டி விட்டுட்டு சொல்லுங்க, சீக்கிரம் நான் முடிக்கணும். நீங்க யாருங்க? எங்களுக்கே தெரியலைங்க, நாங்க யாருன்னு எங்களுக்கே தெரியல. கத்தர் சும்மா ஒவ்வொருவரையும் இழுக்கலைங்க, அவர் ஒவ்வொருவரையும் இழுப்பதற்கு பட்சமாய் பேச ஆரம்பித்தார். அன்பின் கயிர்களால் அவர்களை என்ன செய்தார்? இழுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கத்த வாதையினாலே எகிப்தியரை வாணிக்க பண்ணி கடைசிய ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்களை அந்த பட்டணத்திலிருந்து என்ன செய்தார்? வெளியே கொண்டு வருகிறவராய் காணப்பட்டார். உங்களையும் என்னையும் மீட்பதற்கு தேவன் எவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தது. சாதாரணமாக இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்க? ஒரு அம்மா சொல்லுது, எங்க வீட்டுக்காரரு எங்க ஊர்ல இருந்து மானாமதுரையிலிருந்து பழனிக்கு காவடி தூக்கி எத்தனை தடவை நடந்தாங்க, சபரிமலைக்கு எத்தனை தடவை நடந்திருக்காங்க. நாங்கெல்லாம் வர்ற ஆளா, இங்க உட்கார்ற ஆளா? ஐயா இல்லை. கத்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்ன எப்படியா தெரிந்து கொண்டு? உலகத்தில் ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள், படித்தவர்கள், ஞானவான்கள், கல்விமான்கள், எத்தனை பேர் ஐயா, அத்தனை பேரையும் பார்க்கிறோம். என்ன பாவியா என்ன, நீ ரட்சித்தியே, என்னை நேசித்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றிக் கொண்டீரு. நான் உம்முடைய பிள்ளைப்பா, நான் உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன். தைரியம் வேணும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறதற்கு. இன்னைக்கு அனைவர் யோசிக்கிறோம், நீங்க யாருன்னா எங்களுக்கு தெரியல பாஸ்டர், நாங்க யாருன்னு. நீ ரட்சிக்கப்பட்டீங்களா? அதெல்லாம் அப்ப நீங்க யாரு? ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லவா, அதை கூட சொல்ல முடியாதா? நீங்க யாரு? நாங்க மீட்கப்பட்டவர்கள் ஐயா. நாங்க யாரு? இயேசுவின் இரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டவர்கள்? கழுவப்பட்டவர்கள் ஐயா. நாங்க யாரு? முழுகி அவரோடு கூட ஞானசாலம் பெற்று உடன்படிக்க பண்ண ஜலங்கள் ஐயா. நாங்க யாரு? நாங்கள் வாக்கு திட்டமாகிய பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டவர்கள் ஐயா. நிச்சயம் உங்களுக்குள்ள உண்டா இருக்கிறதா? அப்படியா தைரியமா நீங்க சொல்லுவீங்க. கிருபாசனத்தன்னைக்கு போகும் போதெல்லாம் ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன் ஐயா, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் உடைய பிள்ளை வந்திருக்கேன், உடைய பிள்ளை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இரக்கம் காட்டுங்க ஐயா. டாம் என்கிற ஒரு பையன் இருந்தான், அவனை குறித்து ஒரு கதை விதமாய் சொல்லுகிறது. சின்ன பையன், தாயார் விதவை, இவன் சிறுவனாய் வேலைக்கு சேர்க்கப்பட்டார் ஒரு கம்பெனியில. தினந்தோறும் போவான், சாப்பாட்டு நேரம் வரும், சாப்பாட்டு பாக்ஸ வைத்து விட்டு நேராய் ஓடுவான். அங்க பக்கத்திலே ஒரு சின்ன ஆலயம், அவன் போய் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவனுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. லார்ட் ஹியர் ஐ கம் டாம் என்று சொல்லுவான். இதோ டாம் வந்திருக்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் இயேசுவே இயேசுவே என்று சொல்லி வீட்டுக்கு திரும்பி போய் விடுவா, மறுபடியும் வேலைக்கு கடந்து போவான். ஒரு நாளிலே அவன் வியாதிப்பட்டான், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அந்த தேவாலயத்துக்கு அவன் போவது வழக்கம். அந்த மதிய நேரம், சாப்பாட்டு நேரம் வந்தது. அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பெரிய வாஞ்ச, எனக்கு ஆலயத்திற்கு போக முடியவில்லையே. அப்பதான் அவனுடைய காதிலே ஒரு விஷ்பர், ஒரு சின்ன மெல்லிய சத்தம் ஒன்று கேட்டது. டாம் ஹியர் ஐ கம் ஜீசஸ், இயேசுவாகிய நான் உன்னை டாமே தேடி வந்திருக்கிறப்பா.
யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவன் சொல்வான், நான் டாம் வந்திருக்கேன் சொல்லி. இன்னைக்கு வியாதி படுக்கையில் அவன் சொல்லு, அவனுடைய அவனுடைய காதுகளில ஒரு சத்தம் கேட்கிறது, இயேசுவாயின் நாளுடைய டாம் தேடி வந்திருக்கிறேன். இந்த காலைவேளையில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை விடுதலையாக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. கர்த்தரிடத்தில் போய் சொல்லுவீங்களா, நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர், உம்முடைய பிள்ளையாய் வந்திருக்கிறேன், உம்முடைய ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளையாய், மீட்கப்பட்ட பிள்ளையாய், அபிஷேகமுள்ள பிள்ளையாய், உம்முடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரியல, எனக்கு கற்றுத்தாரோ. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்ன செய்தான் என்றால் ஜெபிக்க ஆரம்பித்தான். அதற்கு பிறகு வசனத்தில் வாசிக்கும் போது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான், இந்த மனுஷனிடத்துல எனக்கு என்னத்தை காண்பித்தருளோ, கிருபை கிடைக்க எனக்கு உதவி செய்ய. கர்த்தர் பதில் கொடுத்தாரா? ஐயா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஜபத்திற்கு பதில் தருகிறவர். ஐயா, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் ஜபத்திற்கு என்ன செய்கிறவர்? சகோதரி சாட்சி சொன்னாங்க, நெஞ்சு வலிச்சுட்டே இருந்துச்சு, நான் சொன்ன ஒன்றும் இருக்காது. என்ன இருக்காது? ஒன்றும் ஒன்றும் இருக்காது. தைரியமா போங்க, கர்த்தர் மாற்றுவார். முதல் ஸ்கேன் எடுத்துச்சு, அதுலயும் ஒன்றும் இருந்தா தானே வரும். சொல்லுங்க என்ன? அவங்களுக்கு தானே நீங்க பேசுறீங்க, எங்களுக்கா பேசுறீங்க? ரெண்டாவது ஸ்கேன் எடுத்தாங்க, அதுலயும் யார் செய்யறது இது காரியம்? பாஸ்டரா? இந்த மனுஷனுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஒன்றும் செய்யறது இல்லையா? கர்த்தர் அவரவர்கள் கண்ணீர் சிந்துகிறத கர்த்தர் கவனித்து கேட்கிறார். நம்ம சும்மா சப்போர்ட்டுக்கு ஜெபம் பண்றோம். ஆண்டவரே இறக்கம் பாராட்டுங்கய்யா. காசு செலவு பண்ணதான் தெரியுது நமக்கு ஒண்ணுமே. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் நோய்கள் எல்லாம் என்ன செய்து குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு சித்தார். இயேசுவே, நான் உமக்குள்ள வர விரும்புகிறேன். நீர் எனக்கு தேவை ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை. இந்த காலையில் பாவம் மன்னிக்கப்பட, என் நோய்கள் நீங்க, என் சாபத்தின் கட்டுகள் முறிய, எனக்கு உண்டாயிருக்கிற பிசாசு வல்லமைகள் நொறுக்கப்பட, நீர் எனக்கு தேவை ஆண்டவரே. எனக்கு ஜெபம் தேவை ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா என்று கேட்டால், உங்களை கரத்தை உயர்த்துங்க, உங்களுக்கு ஆயினும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். யாராகிலும் இயேசு எனக்கு தேவை, இயேசுநாதர் எனக்கு தேவை ஐயா, இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். நீங்க தைரியமாக உங்களுடைய கரத்தை வலது கரத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார், அவரே ஆடுகளுக்கு வாசல், அந்த வாசல் வழியாய் பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கிற கர்த்தரவர். அந்த இயேசுவை தான் இந்த காலவெளியில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். உங்க கரங்களை கீழே போட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆயிரம் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஆய் ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே இந்த வசனத்தை கேட்டு தங்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக, வலதுகர உயர்த்தின அருமையான சகோதரமாருக்காய், சகோதரிமார்களுக்காய் செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பீராகே. உங்களுடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. உம்மாலே கிடைக்கிற ரட்சிப்பையும் சரீர சுகத்தையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ உதவி செய்வீராக. வசனம் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.